லோக்கல் பர்சன்ஸ் பார்த்தாங்க குறிப்பாக வந்து திரு தண்ணீரசு தணிகரசு அவர்கள் இங்கே ஏரியாவுடைய ஒரு ஒரு முக்கியமான நபர் வந்து அவர் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28 ஃபேமிலிஸ் வந்து அவர் முன்னாலே முன்னெச்சரிக்கையுமாக வெளியே கொண்டு வந்துட்டு வெளியே சேஃபான இடத்துல கொண்டு வந்த பிறகு அது பிறகு ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பிறகு இந்த பில்டிங் கீழே விழுந்தது அதனால் உயிர் சேதம் இல்லாமல் இருந்தது இங்கே மண்முகு அமைச்சர் அவர்கள் குடிசை மற்றும் வரையோட அமைச்சர் அவர்கள் இங்கே வந்து இடம் பார்த்துருக்காங்க ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல இப்போ எம்டி ஸ்லம் குடிசை மாற்று வாரியத்துடைய எம்டி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க எல்லாம் இப்போ வந்து ரெண்டு மூணு விஷயம் இப்போ அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ளது ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு ரிலீஃப் 1 lakh rupees ரிலீஃப் வந்து இம்மிஜியட் ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இங்கே மூணு கல்யாண மண்டபம் இங்கே 28 ஃபேமிலிக்காக மூணு கல்யாண மண்டபம் அதாவது கங்கா தவரி கல்யாண மண்டபம் கௌரி சத்திரம் உடையார் சத்திரம் மூணு கல்யாண மண்டபம் ஒரு கவர்மெண்ட் சார்பாக மாநகராட்சி சார்பாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மதியம் 1000 பேருக்கு உணவு மதியம் உணவு வந்து இந்த ஏரியாலே கொடுக்க தான் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு உணவு வசதி வந்து அரேஞ்ச் பண்ணால் ஏற்கனவே எங்களுக்கு கவர்மெண்ட் சார்பிலிருந்து உத்தரவு கொடுத்த அடிப்படையில் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு மாநகராட்சி காவல்துறை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ எங்களோட மெயின் ப்ரையாரிட்டி என்ன இங்கே இருக்கக்கூடிய இதர பில்டிங்ஸுடைய ஸ்டெபிலிட்டி இந்த தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் போர்டு அதாவது குடிசை மாற்று வாரி அதிகாரி மூலமாக இன்ஜினியர் குழு ஒரு இங்கே வராங்க அவங்க ஸ்டெபிலிட்டி பார்த்து பிறகும் அங்கே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங் எவ்வளோ சேஃபாக இருக்கு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து மக்களுடைய மீதியில் பொருள் வந்து அது பிறகு எடுக்கப்படும் அது இல்லாமல் இப்போ அனுப்புனாக்கா சரியாக இருக்காது ஒரு டெக்னிக்கல் கமிட்டி குடிசை மாற்று வாரியத்திலிருந்து ஒரு கமிட்டி இங்கே வந்து ஆய்வு செய்து பிறகும் மீதி எல்லாம் மீதி பாதி பில்டிங்கோடய இருக்கக்கூடிய பொருள் வந்து அவங்க எடுப்பாங்க இதர பில்டிங் கூட செக் பண்ணால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லா இடத்துல வந்து இதர பில்டிங் ஆய்வு செய்வதாக கூட அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அது பிறகு வந்து அடுத்தபடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் பட் தற்காலிகமாக இந்த 28 ஃபேமிலிஸ்க்காக மூணு கல்யாண மண்டபம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்காக கூட ஏற்கனவே எம்டி அவர்கள் பக்கத்தில் இருக்கார் அவர் சொல்லார் இந்த ஆனரபிள் மினிஸ்டர் குடிசை மாற்று வாரியத்துடைய அமைச்சர் அவர்கள் இந்த எல்லா ஃபேமிலிஸ்க்கு ஆல்டர்னேட் ஹவுசிங் கூட அலாட்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு கொஞ்சம் பண்ணப்படும் என்பது தகவல் சொல்கிறார் ஸோ வாட் எவர் இஸ் த பெஸ்ட் அது கண்டிப்பாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து பிகாஸ் குடிசை மற்ற வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ மற்ற வாரியத்துடைய அதிகாரி சாருக்கு வந்து இது வந்து இல்லை அது நம்ம லோக்கல் பீப்புள் வச்சுட்டு அசர்டைன் பண்ணியிருக்கிறோம் யாருமே இல்லைன்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடம் வந்து 93 ஆரம்பித்து 95 வரைக்கும் கட்டின கட்டடம் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அது வந்து நம்ம தொடர்ந்து ஆண்டுதோறும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவில் வந்து தொடர்ந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அனைத்து கட்டடங்கள் 25 வருஷத்துக்கு மேலே ஆனது ஒரு குழு மூலமாக ஆய்வு செஞ்சு இந்த வருஷம் மட்டும் நம்ம 7500 வீடுகள் இடித்து கட்டுவதற்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் 2700 crore வந்து இந்த வருஷம் ஒதுக்கியிருக்கிறார்கள் இது வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அவ்வப்போது கம்ப்ளைண்ட் வரும்போது அட்டெண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க பட் ஆனால் இது ரொம்ப ஓல்டு பில்டிங் ஆனதுனால இந்த ஸ்கீம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட இப்போ நாங்கள் கூடுதலாக பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் பட் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து 26 வருஷம் கடந்ததுனால நடந்தது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கல அதிகாரிகளுடன் சேர்ந்து மக்களுடன் சேர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் குடியிருப்பு நம் பொறுப்பு என்ற திட்டம் வந்து அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிகாரிகளும் கவனமாக இருந்து பொதுமக்களுடன் இணைந்து உடனடியாக அட்டெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்கோம் அதாவது வழக்கம் போல நம்ம 30 வருஷம் மேலே ஆனது வந்து நம்ம மறுகட்டுமான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுவோம் இந்த கட்டிடம் கட்டி 26 வருஷம் ஆயிருக்கிறது இது வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் கூட ஒரு டெக்னிக்கல் கமிட்டி கூட ஆய்வு செய்து அது தரத்தினுடைய
ஸ்டெபிலிட்டி அஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கிறதா நாங்கள் உறுதிப்படுத்துறோம். அது இப்போ வந்து அந்த டெக்னிக்கல் கமிட்டி நம்ம கூப்பிட்டுருக்கோம், அது வரும்போது அதை அசஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அந்த அடிப்படையில் தொடங்க. வர சைட்டை விட இப்போ எது பழசா இருக்கோ அந்த சைட்டை தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் வரதான் மட்டும்தான் இல்லை இல்லை அதான் நம்ம வந்து மொத்தம் 25 வருஷத்துக்கு மேற்பட்ட அனைத்து பில்டிங்ஸும் நம்ம ஆய்வு செய்து தொடர் நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.